தாய்மொழியான மலையாளத்தில் 2 வருடத்திற்கு 1 படம்தான் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வந்த நடிகை நயன்தாரா மம்முட்டியின் படத்திற்காக தனது கொள்கையை தளர்த்திருக்கிறார். மலையாளத்தில் கடைசியாக நயன்தாரா மம்முட்டியில் நடித்து வெளியான படம் பாஸ்கர் தி ராக்கர். இந்த படத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்ததோடு ஒரு குழந்தைக்கு தாயாக வீட்டி ஹோம் மேட் சாக்லேட்கள் செய்து வாழ்வில் முன்னேறும் பெண்ணாகவும் நடித்திருப்பார். மிக குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட பாஸ்கர் தி ராக்கர் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் சுமார் 23 கோடிகளை வசூலித்து சாதனை புரிந்தது. சொந்த மண் மலையாள சினிமாவாகிலும் தமிழுக்கே முன்னிலை என்ற ரீதியில் 2 வருடத்திற்கு 1 படம் வீதம் தெலுங்கு மலையாளம் என நடிக்கும் எண்ணத்தில் இருக்கிறார் நயன்தாரா. சமீபத்தில் இயக்குநர் சஜன் மம்முட்டி கதாநாயகனாக நடிக்க உள்ள ஒரு படத்தின் கதையை நயனிடம் கொடுத்துள்ளார். கதையை படித்த நயன்தாரா சிறிதும் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டுள்ளார். மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட 2 தம்பதிகளின் ஈகோ பிரச்சனைகள் அதை சூழ்ந்த கதைதான் படமாம். 2 வருடம் கழித்துதான் அடுத்த படம் என்ற கட்டுப்பாடோடு இருந்த நயன்தாரா நல்ல கதை என்றவுடன் தற்போது ஓகே சொல்லியுள்ளார் என இயக்குநர் சஜன் தெரிவித்திருக்கிறார். கதைப்படி லூயஸ் போதேன் என்னும் வக்கீலாக மம்முட்டியும் மம்முட்டியின் குணத்திற்கு நேர் எதிரான வாசுகி என்னும் கதாபாத்திரத்தில் நயன்தாரா நடிக்கிறாராம். கதை பிடித்திருந்தால் நயன்தாரா யோசிக்காமல் ஒப்புக்கொள்வார் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது இந்த நிகழ்வு.